பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான கருவாட்டு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து பாருங்கள் நெத்திலையெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா உரசி உப்பு போட்டு கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நெத்திலையை பொரிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள் பெரிய வெங்காயம் நல்லா ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். பூண்டு பாருங்கள் ஒரு அஞ்சாறு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம்லாம் நிரப்பமாக போடணும். நல்லாயிருக்கும். போட்டோம்னா பாருங்கள் நல்லா வதக்கிடுவோம். கருவாடு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மொறு மொறுனு பொரியணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயமும் போட்டுருவோம். பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி பழம் போட்டுக்கலாம். வரமிளகாய் சேர்த்துடலாம். பாருங்கள் வரமிளகாய் வந்து ஒரு 10-15 மிளகாய் சேர்க்கலாம். அவங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய் காரத்து தகுந்த மாதிரி பாருங்கள் வரமிளகாய் சேர்த்தாச்சு. தக்காளி பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். உரஞ்சாறு சின்ன வெங்காயம். பூண்டு பல் பாருங்கள் ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துடலாம். சோம்பு பாருங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச சாந்தை கொட்டிடலாம். இப்போ நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டு நல்லா சுண்டு விடணும். அடி பிடிக்க விடக்கூடாது. இடையில இடையில கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் மிதந்து வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம போட்டு கிளறிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து நெத்திலி சாம்பார் செஞ்சோம்னா சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நல்லா ஆனால் எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் நம்ம வந்து சுண்டை வைக்கணும். இதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 10 நாளைக்கு கூட நமக்கு வீணாக போகாது. அப்பப்போ தேவையான போது எடுத்து சூடு பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டான நெத்திலி சாம்பார் பிடிச்சி தலைக்கு பண்ணுங்கள்.